நான் வந்து சமூக விழிப்புணர்வு ஆலயம் சமூக சிந்தனை உள்ளவெல்லாம் கிடையாது. சமூக சிந்தனை உள்ளவனா ஏன் சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் சினிமா நடிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சினிமான எங்கே இருந்தார், சினிமான்னு தான் இருந்தார். சினிமா மட்டும் சினிமாக்காரனா இல்லாமல் சினிமா நடிகனா சினிமா இயக்குனராக இல்லாமல் இருந்தா சூப்பர் ஸ்டார் என்கிற ஒரு பட்டம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பட்டமாக, அதுவும் ஒரு சிறந்த நடிகர்களான பட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பட்டத்திற்காக போட்டி வந்திருக்கிறதா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்குமான நான் சினிமாவிலே இருக்கிறனால விஜயுடைய பேச்சுக்கள் போக்குவரத்து நான் தெரிஞ்சுட்டுருக்கேன். ஒழுக்கம் வந்து மனுஷனுக்கு வேணும், தலைவனாக இருக்கிறவனுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கம் வேணும். உலகமெல்லாம் பரவியிருக்கிற ஃப்ரீடம் மீடியா அன்பு உறவுகளே, வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரைப்படத்துறையின் திறனாய்வாளர், சமூக சிந்தனையாளர், பல்வேறு ஆளுமைகளோடு திரைப்படங்களில் நடித்து தனக்குன ஒரு முத்திரையை பதித்தவர் மரியாதைக்குரிய பைவான் ரங்கநாதன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவருடன் நிறைய கேள்விகளை தொடுப்போம், பதிலுக்காயோ. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கிறீங்க, உதட்டில் சொல்றீங்க, உள்ளத்தில் கோபம் கொஞ்சம் இல்லை. அதாவது இருக்க இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது சில நேரங்களில் சமூகத்து மேலே பாசம் வரும், சில நேரத்தில் கொஞ்சம் இப்படி நடந்துக்கிறாங்களேங்கிற கோபம் வரும். ஆனால் எதுக்கும் நான் எப்போவுமே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். என்னை சோறு போட்டுக்கிட்டு நீங்கள் தான் சாமி. அதனால் நான் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை தான் நான் பிரதிபலிக்கணும் தவிர என்னுடைய சொந்த கருத்துக்கள் அதோட இணைச்சிக்கிறேன், அவ்வளோதான். இருந்தாலும் அந்த சமூகத்து மீது ஒரு அக்கறை, ஒரு பெரிய அக்கறை இல்லை? இல்லை சார், சமூகத்து அக்கறைங்கிறது வந்து அது நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து சமூக விழிப்புணர்வு ஆலயம் சமூக சிந்தனை உள்ளவெல்லாம் கிடையாது. சமூக சிந்தனை உள்ளவனா ஏன் சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன் சினிமா நடிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சினிமா ஒரு சமூக சிந்தனை தானே? கரெக்டு, அது உங்கள் பார்வையில். ஏன்னா நிறைய பேருக்கு அது வந்து சிலர் பார்க்குறவங்க வந்து என்ன சார் நீங்கள் நடிகைகளுடைய அந்தரங்கங்களை பேசிக்கிட்டீங்க, நடிகளை பற்றி பேசிக்கிட்டீங்க, அட பாவி மக்கா இவங்களதான் நம்பாதடா, காசு வாங்கிக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கவங்க. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன சினிமானு எங்கேருந்து வந்தார், சினிமான்னு தான் வந்தார். சினிமா மட்டும் சினிமாக்காரனாக இல்லாமல் சினிமா நடிகனா சினிமா இயக்குனராக இல்லாமல் இருந்தால் அவர் கட்சி இருக்காது. இந்த நாள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் எல்லோருமே வந்து ஒரு சினிமா மோகம் உள்ளவங்க. எடுத்த உடனே சினிமா பெரும் கோபம் இருக்கேன். இல்லை, அது வேற ஒன்றும் இல்லை. ஒழுக்கம் வந்து மனுஷனுக்கு வேணும், தலைவனாக இருக்கிறவனுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒழுக்கம் வேணும். இப்போ நான் வந்து இங்கே வரும்போதே இந்த சீரட்டை ஒதுக்கிட்டு, ஏடா ஏசி ரூமு முதல்ல நம்ம வாசமே வந்து வருத்திருக்கா இரிட்டேட் ஆகும். அதை தாண்டி தண்ணி அடிச்சுடுறது, தண்ணி அடிச்சுட்டு பேசுறது, இதெல்லாம் வந்து ஒழுக்கமான ஒரு தலைவன். நம்முடைய நம்முடைய தலைவன் எடுத்துக்காட்டா அப்படி இருக்கணும. நாலு பேர் கொடுக்குறவராக இருக்கணும், நாலு பேருக்கு நல்ல செய்கிறவராக இருக்கணும். ஆமாம், பெண்கள் வந்து நம்மளை காதலிக்கணும், நாம் பெண்களை காதலிக்கக்கூடாது. நாம் போய் பெண்கள் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இல்லை விரும்பி இருப்பாங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் இருக்கு இருக்குதான் செய்யும் சார். அதாவது சார், நான் இப்போ பேரன் பேத்தி எடுத்துட்டேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து தாத்தா எப்படிப்பட்டவர்னு சொன்னால் என் பேரன் சொல்லணும். எங்கள் தாத்தா கச்சா முச்சானு பேசுவார் யூடியூப்பில், சினிமாவில் நடிப்பார், இது ஓகே. அவன் வேற மாதிரி பேசினா வச்சுங்க, தாத்தா நீ என்ன மனுஷனானு பேசிடுவான் இல்லையா, அது வேண்டான்னு நினைக்கிறேன். இப்போ நேரடியான ஒரு கேள்வி, சூப்பர் ஸ்டார் என்கிற ஒரு பட்டம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பட்டமாக, அதுவும் ஒரு சிறந்த நடிகர்களான பட்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பட்டத்திற்காக போட்டி வந்திருக்கிறதா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்குமான ஒரு போட்டி யுத்தம் நடப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் எவ்வளவு வயசானாலும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அசாத்தியான திறமை பாருங்கள், ஒரே வாரத்தில் 450 கோடி ரூபாய் வசூல்.
அப்ப சூப்பர் ஸ்டாரா ரஜினிகாந்த் தானே போறணும், விஜய்க்கு எப்படி போறணும், அது ஒரு பெரிய ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு திரைப்பட வரலாற்றுல. அதாவது சார், உங்களுடைய ஃபாலோயரும் என்னுடைய ஃபாலோயரும் சண்டை போட்டால் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை, நாம நண்பர்கள் தான். அந்த மாதிரி நான் சினிமாவிலே இருக்கிறனால விஜயுடைய பேச்சுக்கள் போக்குவரத்து இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். விஜய் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார், அதில் சிந்தமே இல்லை. இன்றைக்கல்ல, 10 ஆண்டுகள் கழித்து கூட நிச்சயமாக அரசியலுக்கு வருவார். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் வாயிலிருந்து நான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டார். ஏன்னா அவர் எப்படி இந்த யுத்தம் தொடங்கியது? யுத்தம் தொடங்கியது வந்து சும்மா இல்லாமல், நம்ம சரத்குமார் இருக்கிற அவர் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டாரு, அவர் சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்னு சொல்லிட்டார். என்ன காரணம்னா, விஜய் எதிர்பாராத விதமாக ஒரு மார்க்கெட் இல்லாமல் இருந்த சரத்குமாருக்கு ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்தாரு அவருடைய படத்தில். அதுக்கப்புறம் சரத்குமார் எல்லாரும் ஓ சரத்குமாரா சரத்குமார், அதாவது படமே இல்லாமல் இருந்த ஒரு சரத்குமார், படம் நடிச்சா ஓடாது, அப்படிப்பட்ட ஒரு சரத்குமாரை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து அப்பா கேரக்டர் கொடுத்து ஒரு நல்ல வேஷம் அந்த படத்தில் நல்லாவும் செஞ்சிருந்தார் சரத்குமார். ஆனால் அப்பேற்பட்டவர் விஜய்க்கு துரோகம் செய்யணுமா நன்றி செய்யணுமா? ஆமாம், அடுத்த சூப்பர் இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் கூட இல்லை சார். இல்லை சார், என்ன காரணம்னா, இப்போ மக்கள் தலைவரும் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்த அப்போ எவனா மக்கள் தலைவர் தானா புரட்சியில் இருந்தாரா? ஆனால் அரசியல் ஒரு புரட்சியில் இருந்தார், நம்ம சிம்சன் போராட்டத்தில் இருந்தார், அவர் பேர் தான் முதல்ல புரட்சி தலைவர் எனக்கு தெரிஞ்சு. இப்போது 50 வருஷத்துக்கு முன்னால் சிம்சனில் தலைவராக இருந்தார், அவர் பேர் நல்ல பேர், அவர் தான் புரட்சி தலைவர்னு சொன்னாங்க. அவர் அதுக்கப்புறம் அரசியலை விட்டு விலகிட்டார், தொழிற்சங்கத்தோட்டும் இல்லை. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர்னு பேர் சொன்னவர் கே கிருஷ்ணா எம்பி, சிறு நேரங்களில் புரட்சி தலைவர் பேர் கொடுத்தார். அதுக்கப்புறம் வேணா புரட்சி தலைவர் பேர் வைக்க முடியுமா? அதுமாதிரி நடிகர் தலைவர், நடிகர் தலைவர்னா சிவாஜி கணேசன் தான், இல்லை சின்ன நடிகர் தலைவன், பெரிய நடிகர் தலைவன், இல்லை உருவாக்கிட்டு அது உருவாக்குறாங்க, அதுக்கு நான் சொல்லலை. அதாவது நடிகர் தலைவர் ஒருத்தர் தான், மக்கள் கலைஞர் அது ஜெய்சங்கர் தான் மட்டும்தான், லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் தான், கவியரசர் கண்ணதாசன், இவர் என்ன பண்ணார், கவிப்பரசன் வச்சுக்கிட்டாரு வைரமுத்து. அதனால் ஒரு அவருக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னால் அது அவருக்கே சொந்தமானது, இறப்புக்கு பிறகும் அது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாச்சுன்னா, இங்கே தென்னகத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த், வடநாட்டில் அமிதாப் பச்சன், அப்படி பார்க்கணும்னா தெலுங்கில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சிரஞ்சீவின்னு சொல்ல தான் செஞ்சாங்க. அதனால் ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அதில் எந்த சூழ்நிலையில் சரத்குமார் தான் சும்மா இல்லாமல் இப்போ மீட்டிங்கில் அதை சொல்லிட்டாரு. ஆனால் அதை விஜய் மறுத்திருக்கலாம், அது கண்டுக்காமட்டனுடைய விளைவு இன்றைக்கி இவ்வளோ பெருசாகிடுச்சு. ஆனால் மீண்டும் வசூலில் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆனால் அவரும் மீட்டிங்கில் அந்த இசை வெளியீட்டில் பேசும்போது, இந்த சூப்பர் ஸ்டார்லாம் பெரிய தொல்லையாக இருக்கியா அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அதாவது இருக்கும்போது ஏண்டா பதவி பட்டத்தை கொடுக்குறீங்கன்னு அவரும் ஃபீல் பண்ணிட்டாரு. அதனால் நேற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், என்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இதுவரை எமது அரங்கத்திற்கு வந்து பல்வேறு ஆளுமை கருத்துக்களையும் அழகான சொற்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறத்தாக்குவோம். நன்றி.